Hi students, நம்ம இந்த வீடியோல multiplication using squares பார்க்க போறோம். எப்படி square numbers யூஸ் பண்ணி multiply பண்ணலாம் ரொம்ப ஈஸியா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப 19 into 21 இதோட ஸ்கொயர் வேணும் அப்படினா இந்த 19 க்கும் 21 க்கும் நடுவுல இருக்க நம்பர் என்னன்னு பாருங்க 20. அப்போ கண்டிப்பா 20 ஐ ஸ்கொயர் பண்ணி அதல 1 ஐ மைனஸ் பண்ணா கண்டிப்பா உங்க ஆன்சர் கரெக்ட்டா இருக்கும். அதாவது 400 minus 1 கண்டிப்பா நம்மளோட ஆன்சர் 399 தான். இப்போ இதே 29 க்கும் 31 க்கும் மிடில் நம்பர் பார்த்தீங்கன்னா 30. அப்போ 30-ஐ ஸ்கொயர் பண்ணி மைனஸ் 1 பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் கரெக்டாக இருக்கும். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். 900 மைனஸ் 1 899. எப்படி இது ஒர்க் ஆகும், இதை நார்மலாக மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். இதோட ரூல் பாருங்கள். இதோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி தான் இதோட ரூல். எப்போவுமே ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த மாதிரி ரெண்டு நம்பர் மல்டிப்பிளாக வந்ததுன்னா அதோட ஆன்சர் வந்து ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர் நம்மளால் கண்டிப்பாக எழுத முடியும். அந்த ரூலை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 19 இன்ட்டு 21 ஆன்சர் வரணும் அப்படின்னா இப்போ 19 21 நடுவில் இருக்க நம்பர் 20 தான். ஸோ இந்த 19 நம்மளால் என்னென்னு எழுத முடியும்னா 20 மைனஸ் 1 எழுத முடியும். இந்த 21 எப்படி எழுத முடியும்னா 20 ப்ளஸ் 1 அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக எழுத முடியும் இல்லையா. ஸோ இதில் பாருங்கள், இது வந்து ஏ மைனஸ் பி மாதிரி இருக்குது, இது ஏ ப்ளஸ் பி மாதிரி இருக்குது, ரெண்டுமே மல்டிப்பிள் இருக்குது. ஸோ இது உங்களோட ஏயோட வேல்யூ 20, பியோட வேல்யூ 1. அதனால தான் இதை 20 ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுத சொல்லியிருக்கேன். இது வந்து அப்போ 400 மைனஸ் 1 ஆகிடும். அப்போ இதோட வேல்யூ 399 இது. அப்புறம் நம்மளோட ஆன்சர் கரெக்டுன்னு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 39 × 41 நம்மளோட க்வெஸ்டின். 39 41 நடுவில் இருக்க நம்பர் பார்த்தா 40. 40-ஐ ஸ்கொயர் பண்ணால் 40 சார். இங்கே 40-ஐ மல்டிபிள் பண்ணவே தேவையில்லை, 4-ஐ மல்டிபிள் பண்ணுங்கள். 4 சார் 16, 2 0 ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறதுனால மைனஸ் 1. ஸோ 600-ல் மைனஸ் 1 பண்ணால் 599, 1000 இருக்கிறதுனால 1599 அதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். இப்போ இதோட 49 51 நடுவில் இருக்க நம்பர் வந்து 50. 50-ஐ ஸ்கொயர் பண்ணோம், 50 × 50 2500 வரும். ஏன்னா 5 5 25, 2 0 மைனஸ் 1. 500-ல் 1 மைனஸ் பண்ணால் 499, இங்கே 2 இருக்குது. அப்போ 2499 அப்படின்றது கண்டிப்பாக நம்மளோட கரெக்ட் ஆன்சர். இது கண்டிப்பாக இந்த நடுவில் 0 இருக்க நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் பாசிபிள் ஆகுமான்னு கேட்டால் இல்லை, எந்த நம்பருக்கு வேணாலும் இதை நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஒரே ஒரு ஸ்மால் கண்டிஷன், நடுவில் இருக்க நம்மளோட ஸ்கொயர் உங்களுக்கு தெரிஞ்சால் இதை ஈஸியாக பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், 11 × 13 உங்களுக்கு வேல்யூ வேணும் அப்படின்னா 11 × 13 நடுவில் இருக்க நம்பர் வந்து 12 இல்லையா. 11 × 13 நடுவில் இருக்க நம்பர் வந்து 12 தான். அப்போ கண்டிப்பாக இது 12 ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஸ்கொயர் தான் இதோட ஆன்சர். 12-ல் ஸ்கொயர் பண்ணால் 144 மைனஸ் 1, அப்போ ஆன்சர் 143. இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த 11 அப்படின்றது வந்து 12 மைனஸ் 1, இந்த 13 அப்படின்றது வந்து 12 ப்ளஸ் 1. இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி மாதிரி இருக்குது. அப்போ அதோட ஆன்சர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான். அதனால தான் இதை 12 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் நம்ம எழுதுகிறோம். இதே போல் பாருங்கள், 12 × 14 க்வெஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இது கண்டிப்பாக 12 × 14 நடுவில் இருக்க நம்பர் 13 தான். அப்போ இதை 13 ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுத முடியும். 13 சார் 169 மைனஸ் 1, ஆன்சர் வந்து உங்களோட 168. இந்த மாதிரி எந்த நம்பர்ஸ்க்கு எடுத்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ இது 13-லேருந்து இந்த பக்கம் 1 டிஃப்ரென்ஸ், இந்த பக்கம் 1 டிஃப்ரென்ஸில் இருக்கிறதுனால இதை 1-ஆல் பண்ணுறாங்க. சப்போஸ் க்வெஸ்டினில் இங்கே 11, இங்கே வந்து 15 அப்படின்னு க்வெஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரெண்டு நம்பரும் இங்கே 13-லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஸோ 13-லேருந்து 11 2 டிஃப்ரென்ஸில் இருக்குது, 15 2 டிஃப்ரென்ஸில் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக 13 ஸ்கொயர்ட் மைனஸ் 2 ஸ்கொயர்டு தான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். இது வந்து 169, 13 சார் 169. 2-ஐ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 சார் 4 வரும். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 165. இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். ஏதாவது ஒரு சென்டர் நம்பர்லேருந்து கொடுத்துருக்க ரெண்டு நம்பரும் சேம் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா, ஏன்னா 13-லேருந்து 2-ஐ மைனஸ் பண்ணால் 11 வரும், 13-ஓட 2-ஐ ஆட் பண்ணால் 15 வரும். அதனால் இது 13 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் நம்மளால் எழுத முடியும். இது இந்த நம்பர்ஸ்க்கு மட்டும் இல்லை, எந்த நம்பராக இருந்தாலும் இந்த ரூல் அப்ளை பண்ணி உங்களால் ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.